கானான் தேசத்தில் கொடிய பஞ்சம். அதிகாரம் 43. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கிக் கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்றான். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்திலே கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. யாக்கோபின் புத்திரர் எகிப்து தேசத்திற்கு போய் தானியம் பெற்றுக்கொண்டு கானான் தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். சிமியோன் எகிப்து தேசத்தில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். யோசேப்பின் சகோதரர் கானான் தேசத்திற்கு கொண்டு வந்த தானியம் எல்லாம் செலவழிந்து போயிற்று. ஆனால் கானான் தேசத்திலே பஞ்சம் குறையவில்லை. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. யாக்கோபின் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தானியம் செலவழிந்து போயிற்று. அப்போது யாக்கோபு அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபின் புத்திரரோ பென்யமீனை தங்களோடு அழைத்துக் கொண்டு போகாமல் எகிப்து தேசத்திற்கு போவதில்லை என்று தீர்மானமாக சொல்லுகிறார்கள். யாக்கோபின் புத்திரர் சார்பாக யூதா தன் தகப்பனோடு பேசுகிறான். அவன் யாக்கோபை நோக்கி, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கிக் கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்று சொல்லுகிறான். யாக்கோபின் குமாரர் சார்பாக யூதா பேசுகிறான். எகிப்திற்கு போக வேண்டுமென்றால் யோசேப்பு விதித்த நிபந்தனைகளை கை கொண்டால் மட்டுமே போக முடியும் என்று எடுத்து கூறுகிறான். ஒரு வருஷத்திற்கு முன்பு ரூபன் பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணினான். அதுபோல இப்பொழுது யூதா உத்தரவாதம் பண்ணுகிறான். யோசேப்பு கூறிய காரியங்களை நிறைவேற்றாவிட்டால் தங்களால் எகிப்திற்கு போக முடியாது என்று மறுத்துவிடுகிறான். யூதா ஏற்கனவே யோசேப்புக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கிறான். யூதாவைப் போலவே யோசேப்பின் சகோதரர் எல்லோருமே அவருக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கிறார்கள். இப்போது யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு செய்த துரோகத்தை நினைத்து மனம் வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகூடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். யாக்கோபு பென்யமீன் மீது மிகவும் பிரியமாயிருக்கிறார். பென்யமீனை தன் புத்திரரோடு எகிப்து தேசத்திற்கு அனுப்ப யாக்கோபுக்கு இஷ்டமில்லை. அவர் ஏற்கனவே தன் குமாரன் யோசேப்பை அவர்களோடு அனுப்பி அவரை இழந்து விட்டார். யோசேப்புக்கு என்ன ஆயிற்று என்பது யாக்கோபுக்கு இதுவரையிலும் தெரியாது.
இப்போது பெனியமீனையும் அவர்களோடு அனுப்பி அவனையும் இழந்து போக யாக்கோபு ஆயத்தமாயில்லை. யாக்கோபு இந்த வசனத்தில் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேல் தன் குமாரரை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் புத்திரரோ தாங்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் பென்யமீனை தங்களோடு எகிப்து தேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதில் பிடிவாதமாய் இருக்கிறார்கள். யாக்கோபோ தன் குமாரன் பென்யமீனை அவர்களோடு எகிப்து தேசத்திற்கு அனுப்பக்கூடாது என்பதில் பிடிவாதமாய் இருக்கிறார். யாக்கோபின் புத்திரர் அவரை நோக்கி, அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்று சொல்லுகிறார்கள். யூதா தன் தகப்பன் யாக்கோபிடத்தில் தன் சகோதரன் பென்யமீனை தங்களோடு அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். இப்போது யூதா தன் சகோதரன் பென்யமீனுக்காக தன் தகப்பனாரிடத்தில் உத்தரவாதம் பண்ணுகிறான். கானான் தேசத்தில் பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. அவர்களுக்கு ஆகாரம் இல்லை. அவர்கள் எகிப்து தேசத்திற்கு போனால்தான் அவர்களால் தானியம் கொண்டு வர முடியும். எகிப்துக்கு போகவில்லை என்றால் அவர்களுக்கு தானியம் இல்லை. அவர்கள் எல்லோரும் பசியினாலும் பட்டினியினாலும் இருக்க வேண்டும். யாக்கோபும் யாக்கோபின் புத்திரரும் அவர்களுடைய குழந்தைகளும் பசியினால் செத்து போவார்கள். யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. நாங்கள் தாமதித்திருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்று சொல்லுகிறான். பென்யமீனுக்கு இப்பொழுது வயது சுமார் 30 இருக்க வேண்டும். அவனுக்கு 10 குமாரர்கள் பிறந்தார்கள். யாக்கோபின் குமாரர்கள் 15 20 வயதிற்குள் திருமணம் செய்திருக்க வேண்டும். கானான் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. தானியம் இல்லை என்றால் மரணம் நிச்சயம். ஆகையினால் யாக்கோபு பென்யமீனை அவன் சகோதரரோடு அனுப்ப சம்மதிக்கிறார். யூதா பென்யமீனை பார்ப்பதற்காக தன் தகப்பனாரிடத்தில் வாக்கு பண்ணுகிறான். யூதாவின் வார்த்தையிலே யாக்கோபுக்கு இப்போது ஓரளவு நம்பிக்கை உண்டாயிற்று. யாக்கோபு தன் இளைய குமாரன் பென்யமீனை தன்னுடைய மற்ற குமாரரோடு எகிப்து தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போக சம்மதிக்கிறார். யாக்கோபு தன் குமாரருக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்லுகிறார்.